ஃபர்ஸ்ட் வந்து இலைய நல்லா கழுவி வச்சுக்கலாமா. இப்போ வந்து சாதத்தை ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் வச்சுக்கலாம். இப்போ முட்டை ஒன்று வச்சுக்கலாமா. கொஞ்சோண்டும் ஊறுகாய், கொஞ்சோண்டும் வந்து பச்சடி வச்சுக்கலாம். வெங்காய பச்சடி, நாங்கள் வந்து இதை கச்சிமீருன்னு சொல்லுவோம். இப்போ சூப்பரான விருந்து வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளை விருந்து வந்தாங்கன்னா இந்தமாரி செஞ்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கம்மா. இந்த பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். பிரியாணியில் வந்து நம்ம போட்ட துண்டுகள் வந்து ஒரு டைம் நல்லா இருக்காது, அது வந்து டேஸ்ட்டாகவும் இருக்காது. ஆனால் இதே மாதிரி வறுத்து கொடுக்கும்போது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்கம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.